ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீ குயின் கேமிங். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஈவெண்ட், அதாவது தேர்ட் ஆனிவர்சரிக்காக ஈவெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, அதையும் நீங்கள் பண்ண கமெண்ட்ஸ் ஒரு சில இதுக்கு ரிப்ளையும் இதில் பண்ணுறேன். டாப் ஈவெண்ட்டில் வந்து அந்த பெட்டை வச்சுருக்காங்க, அதாவது 200 டவர் பண்ணால் போதும்னா அவங்களுக்கு இந்த வேகரை தருவோம் அப்படின்னு கண்டிப்பாக வந்து அது இன்றைக்குள்ள போட்டு எடுத்துட்டு நாளைக்கு வந்து பெட்டோட ரிவ்யூ போடலாம். என்ன பார்த்தீங்கன்னா, அப்புறம் சப்போர்ட் கொடுக்குறாங்க, இது 3-1 ப்ளோ ஈவெண்ட். அதெல்லாம் வந்து நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் கண்டிப்பாக வந்து நான் பெட்டை அடித்து போடுறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, டூ யுவர் ஃபேட், இது வந்து சேஞ்ச் யுவர் ஃபேட்டா, ஓகே. அப்புறம் வந்து இது முன்னாடி வீடியோவில் சொல்லியாச்சு, பர்மனன்ட் ஸ்கின் கொடுக்குறாங்க இல்லையா, ஓசியில் கொடுக்குறாங்க, போய் கிளைம் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வந்து இந்த ஈவெண்ட் வந்து யார் யாரெல்லாம் பிடிச்சிருக்கு, நிறைய திங்ஸ் ஓசியில் கொடுக்குறாங்க, ஓசியில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி டாப் அப் ஈவெண்ட்டாக விட்டுருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு கேரக்டர் எடுத்துக்கலாம்ல, அப்புறம் லாகின் டு வாட்ச் போனால் மட்டும் கொடுக்குறாங்க 23. அப்புறம் நிறைய நிறையா ஈவெண்ட்ஸில் கொடுக்குறாங்க நிறைய விஷயம், அதெல்லாம் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. அதாவது பார்த்திங்கன்னா, 26 கேரக்டரில் ஏதோ ஒரு கேரக்டர் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து நான் கப்பிலாவை தான் தூக்கிட்டு போக போகிறேன், ஏன்னா வந்து மோஸ்ட்டாக எடுத்து எல்லாமே இருக்குது. அப்புறம் கப்பிலா தான் எனக்கு பிடிக்கும், அது வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஈவெண்ட்டை வாங்கினேன். நான் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து ஒன்றுமே செலக்ட் பண்ணாமல் வெறும் டைமண்ட் ராயல் டிக்கெட்டாக கொடுத்து வச்சுருக்கேன். சரி, அந்த டைமண்ட் ராயல் டிக்கெட்டில் என்னென்ன கிடைக்கலான்னு கிடைக்கும்ன்றது வந்து நான் சொல்கிறேன். ஐயோ, நம்ம செகண்ட் ஆனிவர்சரி தாண்டி போயிட்டுருக்கோமா, சூன் தேர்ட் ஆனிவர்சரி ரீச் பண்ண போகிறோம்ல, நிறைய ஈவெண்ட்ஸில் நிறைய கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் போய் கிளைம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து இதை எடுத்துகிட்டு அந்த பெட்டு எடுத்துகிட்டு கண்டிப்பாக நம்ம போட்டுடலாம். சரி ஓகே, இப்போ வந்து செகண்ட் ஆனிவர்சரி தாண்டி போயிட்டுருக்கோமா. அப்புறம் வந்து ரேங்க் பூசிங் வேறு வருது புலவி, எனக்கு தெரியல ஸ்டார்ட் ஆகுது போல இன்னொரு சீசன், அச்சோ போச்சா அப்போ. சரி, நம்ம எப்படியாவது வந்து என் மொபைல் எப்படி லேக் ஆகுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. நான் இருக்க கில்டை பற்றி கேட்டிருந்தீங்களா, நான் இருக்க கில்டை பார்த்தீங்கன்னா வந்து 100% கேர்ள்ஸ், இது வந்து லெவல் 4 கில்ல தான். இதில் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து செம்மையாக ப்ளே பண்ணுவாங்க, அப்புறம் ஆக்டிவ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே இருப்பாங்க. அப்புறம் என்னென்னு கேள்வி, ஆயிஷாக்கா தான் அவங்க ஸ்டாக் பண்ணதை வச்சுருக்கோம் நம்ம ஆல்ரெடி. சரி ஓகே, கே யார் யார் இவங்க தான் இருக்காங்க மொத்தம். அப்புறம் வந்து தட்டினேன் அடிக்கடி 40 ஃபுல்லாகவும். அப்புறம் தட்டினேன் யார் போகிறாங்க யார் வராங்கன்னே தெரியல. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணலாம். இதே மாதிரி ஹேக்கர் கூட ப்ளே பண்ணி தான் என் ஃபஸ்ட் ஐடி போச்சு, என் ஐடியும் தான் போச்சே, ஃபஸ்ட் ஐடி போச்சே. ஆனால் இதுவே செகண்ட் ஐடி தான். இந்த ஐடியும் வந்து மொபைல் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் மொபைல் சஸ்பெண்டுன்றதுனால எதோ ஏற்றி விளையாடிட்டுருக்கேன், ஆப்பெல்லாம் ஏற்றி அதுக்குள்ளே போய் விளையாடிட்டுருக்கேன். அதுக்குள்ளே போனேன்னு அதுலேயும் திருந்தலையே, நீ ஹேக்கர் கூடலாம் போய் ப்ளே பண்ணுறியே அப்படின்னு சொல்கிறீங்க. சரி விடுங்க மேடம், மிஸ்ஸிங் வேறு லெவல் டைலாக், அச்சோ அது மிஸ் பண்ணிட்டேன் நான் போன வீடியோவில். சரி விடுங்க, அடுத்த வீடியோலேருந்து சொல்கிறேன் இன்னும் திருப்பி. அப்புறம் வந்து ரேங்க் புஷிங் வேறு ஸ்டார்ட் ஆகுதா, 21 யார் யாரெல்லாம் புஷ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆயாக்கா நான் உங்களால் ஃபஸ்ட்டில் இருந்தேன், நான் பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் சேனலாக, தேங்க்ஸ் ப்ரோ, கீப் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, இன்னும் பார்த்துக்கிட்டே இருங்க, இன்னும் நான் நல்லா நிறைய போட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கு. என் கூட ப்ளே பண்ணுறீங்களா, கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ப்ளே பண்ணலாம். நம்ம வந்து லைவ், அதாவது இந்த சண்டே வந்து லைவ் போடுறேன், எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வந்து எல்லாருக்குடையும் ப்ளே பண்ணுவோம். எல்லாத்துக்கு இது ஏன் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கமெண்ட்டு புரியலப்பா, என்ன கமெண்ட்டுன்றது கொஞ்சம் தெள்ளந்தெளிவாக கீழே சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த கமெண்ட் எனக்கு சுத்தமாக புரியலை. மைண்ட் இட் ப்ளீஸ், என்ன மைண்ட் இட் ப்ளீஸ், சீக்கிரம் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது என்ன மைண்ட் இட் ப்ளேஸுன்றது கண்டிப்பாக வந்து கீழே போய் கமெண்ட் பண்ணிவிடு. ஏன்னா வந்து எனக்கு அதை பார்க்கும்போது சுத்தமாக புரியல. புரிய வைக்கிறதுக்காக நீங்கள் போய் விளாவரியா, எனக்கு அப்படியே சொன்னாலும் புரியாது, விளாவரியாக சொன்னாலும் புரியும், அதனால கீழே போய் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் சொல்ல வரீங்கன்றது எனக்கு முழுசாக தெரியும்ல. கண்டிப்பாக வந்து நான் எல்லாரோட கமெண்ட்ஸும் படிச்சுட்டு தான் இருப்பேன், படிச்சுட்டு ஒரு சிலவங்களுக்கு முன்னாடியே ரிப்ளை பண்ணுறேன் மோஸ்ட்டாக. இந்த கமெண்ட்டை பார்த்தபோது எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கிளங்கிடுச்சு. நான் வேணும்னா உங்களுக்கு ஒரு மொபைல் வாங்கி தருவா, டோன்ட் வெரி மேடம் ப்ரோ. நானே வந்து ஒரு ப்ரோவா சிசான்னு தெரியல, நான் கண்டிப்பாக வந்து இந்த மந்த்குள்ளே வந்து வேறு மொபைல் சேஞ்ச் பண்ணிவிடுவேன், அதனால் வந்து கவலை வேண்டாம், ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்துடுவேன். ஓகே, இப்போ வந்து ஆனால் தான் இந்த மொபைலில் ரொம்ப லேக் ஆகுது, நீங்களே வந்து எப்படியெல்லாம் லேக் ஆகுதுன்னு அப்படியே கொஞ்சம் பேக்ரவுண்டில் கவனித்தா தெரியும் உங்களுக்கு.
டிஜிபி தார் டூ யூ நோ மீ ஆஞ்சி எல்லாருமே வந்து தெரியும். நீங்கள் வந்து தெரியாமல் இருக்குமா, யாரையாவது தெரியாமல் இருக்குமா, நம்மளுக்கு வந்து எல்லாருமே தெரியும்ல, உங்களையும் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரியும். ஓகே நம்ம அடுத்த கமெண்ட்டுக்கு போகலாம். அக்கா ஃபஸ்ட்டு லைக் அண்ட் கமெண்ட், தேங்க்ஸ் ப்ரோஸ், தேங்க்ஸ் ஸோ மச். ஃபஸ்ட்டு நான் பார்த்து ஃபஸ்ட்டு கமெண்ட் ஃபஸ்ட்டு லைக்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இன்னும் கீப் சப்போர்ட்டிங், அதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் நிறையா புதுசு புதுசாக யோசித்து போடுவோம். அன்லாக்டு சொல் அக்கா, ஒன் வர்சஸ் ஒன் போடுங்க பிங்கி அக்கா கூட. கண்டிப்பாக ப்ரோ, ப்ரோவா சிஸ்டர் தெரியல, கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரமாக கூடிய சீக்கிரத்தில் அவங்க கூட போட்டு கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஹலோ கொடுப்பீங்களா அக்கா? கண்டிப்பாக வந்து கொடுப்பேன். சேனல் வந்து கரெக்டாக வந்து கரெக்ட் ஸ்டேஜுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் ப்ரோ, எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஏதாவது கிவ்அவேலாம் வச்சு எல்லாமே பண்ணலாம், சீக்கிரமாகவே கிவ்அவேலாம் வச்சு அலோக் கொடுக்கலாம் கண்டிப்பாக. என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட் வந்து எப்பவுமே ஃபுல்லாக தான் இருக்குது, அது வந்து ஏன்னு கேட்காதீங்க. நான் வந்து எஃபி ஐடி அப்புறமா தரேன், எல்லோரும் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து பிளாட்ஃபார்ம் ஃப்ரெண்டாக வந்துக்கோங்க. அப்புறம் வந்து என் வீடு பார்த்தீங்கன்னா 1316265427. இப்போ வந்து ஒடிச்சு மனப்பாடமாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த யூஐடி எல்லாம். இந்த பிளேஸ் நீங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா TN31 எங்கே இருக்குன்னு போய் சர்ச் பண்ணி பாருங்கள், கூகுள் இருக்குல்ல, கூகுளில் போய் தட்டி என்ன ஊருன்னு பாருங்கள், பார்த்தோன்னே தெரிஞ்சிரும்ல. தெரிஞ்சுட்டு நான் எந்த பிளேஸுன்றதை நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் கீழே, நான் வந்து அது கரெக்டாக இல்லையான்னு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு கமெண்ட்லேயே. நீங்களும் ஹேக்கராக மாறலான்னு ட்ரை பண்ணுறீங்களா? ஐயோ அது மட்டும் நான் சத்தியமாக செய்யவே மாட்டேன், தப்புல உலகமாக குத்தம் யா. அதுக்கு கேரினாக்காரன் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சு பேன்லாம் வேறு பண்ணுறாங்க, நான் சத்தியமாக வந்து ஹேக்கலான்னு ட்ரை கூட பண்ண மாட்டேன். இன்றைக்கி என் கூட ஒன்று சொல்லுவான், அப்பா ஏன்ப்பா நான் அவ்வளோ ஒரு பெரிய பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இல்லை, நானே ஒரு நோப்பு குட்டி, என்கிட்ட போய் ஒன்று சொல்லுவான் கேட்குறீங்க பார்த்தீங்களா. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, உங்களுக்கு யார் சொன்னது அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் நமக்கு இல்லைப்பா. எனக்கு வந்து இது சுத்தமாக புரியல, இதுவும் என்னதுன்றது வந்து கீழே கமெண்டில் அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுங்கப்பா. இது சுத்தமாக புரியல, எனக்கு ஆள் வேணும். அப்படின்னா என்ன தெரியலையேப்பா, தெரியலையே யார் இந்த ஒரு டிஸ்லைக் போட்டான்னு எனக்கும் சுத்தியமாக என்ன தெரியல. பரவ விடுங்க, வீடியோவில் இந்த லைக் வரதான் செய்யும், டிஸ்லைக் வரதான் செய்யும். ஐ எம் டெலிபோர்ட் ஹேக் இன் மை கெஸ்ட் அக்கௌண்ட், அச்சா சோ ஹேக்கராயா நீ, வேறு லெவல். நான் சொல்ல போனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பேரை விடுங்க அக்கா, கண்டென்ட் ஓகேவா? ஆ ஓகே ஓகே ப்ரோ, டபுள் ஓகே. கண்டென்ட்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஹேக் பண்ணுறது தான் தவறான விஷயம் இல்லை. ஆன்லைன் கிளாஸ் ஸ்குவேர்டா? ஆ எனக்கு ஒன்றுமே புரியலைப்பா. ஆன்லைன் கிளாஸில் இருக்கீங்களா நீங்கள்? இல்லை ஒன்றும் புரியலை. ஆன்லைன் கிளாஸ் ஸ்குவாட்னா என்ன? அப்படியே கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்கப்பா, ஆன்லைன் கிளாஸ் ஸ்குவாட்னா என்னன்றது. இந்த மாதிரி ஹேக்கர்னால கெரினா ரொம்ப வர்ஸ்டட். ஐயோ அம்மா கெரினா அப்படி தான் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களும் டேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ ஹேக்கர்ஸும் அதையும் மீறியும் வராங்கள, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆ ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அப்படியா இருக்கு என் வாய்ஸு? என் வாய்ஸே கணக்கு கொடூரமாலாம் இல்லை. நான் லைவ் போடாமல் டீம் கால் கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்ஸ்டாகிராம்லாம் கொடுப்பேன் காய்ஸ், அதனால் வந்து இதுதான் என் ஐடி, போய் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய் பாய்.